ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூப் டூ ப்ரோ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டீம்மேட் வந்து நாக்காக இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் ரிவை பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து ரிவை ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம தலைவருக்கு கொழுப்பை பார்த்தீங்களா, உடனே வந்து ஹாட்டு விடுறாரு. அந்த பொண்ணு வந்து நூப் காஸ்டியூமு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு பார்த்தா அவள் கூட இன்னொருத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவளுக்கு இவர் ஹாட்டு கொடுக்காரு. ரெண்டு பேருமே பார்த்து சிரிக்கிறாங்க. நம்மளோட தலைவருக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு, என்னடா என்னை பார்த்து இப்படி இந்த ரெண்டு பிள்ளைகளும் சிரிக்கிதா என்ன பண்ண அப்படின்னு ரொம்ப வந்து கோவப்பட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணுங்களும் அது பாட்டு போயிட்டு நம்மளோட தலைவர் அது பாட்டு வந்துட்டு இருக்காரு. தூரத்தில் ஒரு பைக்கு நிற்கு. அந்த பைக்கை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ரொம்ப ஆசை, சரி இந்த பைக்கில் வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை வந்து எடுக்க போகிறாரு. நம்ம தலைவர் இன்சல்ட் பண்ண அந்த ரெண்டு பிள்ளைங்களும் அந்த வீட்டு மாடியில் தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை. நம்ம தலைவர் வந்து இப்போ பைக்கை எடுத்துட்டார். எடுத்துகிட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு பைக்கை கொண்டு வந்துட்டு இருக்காரு. என்ன பைக்கு போக மாட்டேங்க போல, அச்சோ என்னடா பண்ணுறீங்க, ஐயோ இந்த பிள்ளைங்களுக்கு கொழுப்ப பார்த்தீங்களா. ஸோ மேலே இருந்து அந்த பைக்கை ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்து ரொம்ப சிரிக்காங்க. இவருக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு நம்ம வந்து இனி உயிரோடு இருக்கக்கூடாது, நம்ம செத்துறணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி குதிக்கிறாரு. குதிச்சு வந்து நாக்கம் ஆகிட்டாரு. அந்த நேரத்தில் ஒரு அல்ட்ரா ப்ரோ பிளேயர் வராரு, வந்து ரிவை பண்ணிட்டாரு. ரிவை பண்ணிவிட்டு ஹாய் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்காங்க. இவர் வந்து நடந்த சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் அள்ளி விடுறாரு. அந்த ப்ரோ பிளேயர் வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஒன்று ப்ரோ பிளேயராக மாத்துறேன் அப்படி என்ன நம்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து சரி நான் வாரேன் உங்களை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி ஜிப்லைனை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் கைஸ், ஓகேவா. ஸோ வந்து ட்ரைனிங்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. ட்ரைனிங் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுற மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுறாரு. இவர் வந்து அவர் சொல்கிற மாதிரியே எல்லாமே பண்ணுறாரு. ட்ரைனிங்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேறு லெவல் ட்ரைனிங்காக இருக்குது. பாருங்களாம் புஷ்அப் பண்ணுறது எப்படி அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாரு. இவரும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து அவர் பண்ணுற மாதிரி எல்லாமே நீட்டாக அந்த ட்ரைனிங்கை முடிக்கிறாரு. இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு என்ன ரிவெஞ்ச் எடுப்பார் அப்படின்னு தான் ரொம்ப ஆர்வமாட்டே இருக்குது. பார்ப்போம். ஸோ பைக்கில் எங்கேயே கூட்டிகிட்டு போகிறாரு. ஓ, பைக்கில் கூட்டிகிட்டு போய் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. பரவாயில்ல, செம்ம வேறு லெவலான பிளேயராக இருப்பார் போலையவர். பாருங்கங்க, நூபாக இருந்த நம்ம தலைவர் வந்து இப்போ அல்ட்ரா ப்ரோ பிளேயராக மாறிட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து மாறி மாறி அவங்களோட அன்பை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து அவர் பாய் சொல்கிறாரு. அவர் பாய் சொல்லிட்டு கிளம்புனோடனே இவருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சரி ஓகே, நம்ம வேலையை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வராரு. அந்த சிரிச்சு பார்த்தீங்களா, ரெண்டு பொண்ணுங்க, அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வராரு. இவரை பார்த்தோன்னே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கீழே ஜம்ப் பண்ணிட்டு ஓடி வருது. என்னடா ஒரு அல்ட்ரா ப்ரோ பிளேயர் வந்திருக்காருன்னு ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க. இவரும் உட்காந்து உட்காந்து எழும்புறாரு. ஹார்ட்டெல்லாம் கொடுக்குது பார்த்தீங்களா. இந்த பொண்ணுங்களே இப்படி தான், நல்லவனை வந்து பார்க்கவே செய்யாது, நாசமாக போகிறவனை பின்னாடி தான் போகும். இவரும் வந்து ரெண்டு பேரையும் அந்த காரில் அப்படியே ஏற்றிட்டு எங்கேயோ போகிறாரு. என்ன பண்ண போகிறாரு? ஸோ வாங்க பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றாரு. ரெண்டு பேரும் வராங்க. ஓ, இந்த கண்டெய்னருக்குள்ள போக சொல்கிறாங்க, போயாச்சு. ரெண்டு பேருக்கும் ஹார்ட் எமோட்டு, அதுக்கெல்லாம் ஹார்ட் எமோட் போடுது. போச்சு போச்சு போச்சு, லாக் பண்ணிட்டாரு க்ளோவில் வச்சு. இப்போ என்ன நடக்க போகுது? துரோகம் மூமெண்ட் போட போகிறாரு நம்மளோட தலைவர். அதே தான் வசமாக அந்த கண்டெய்னர்களை வச்சு லாக் பண்ணிவிட்டு அந்த ஜீப்பையும் வந்து கொளுத்தி விட்டுட்டாரு. இப்போ வந்து உள்ளே லாக் ஆகிட்டு நாக்கும் ஆகிட்டாங்கங்க. ஸோ நம்ம தலைவருக்கு ஒரே ஜாலி.